அடுத்ததாக வடலூரில் இருந்து முத்துக்குமார் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஐயா வணக்கம், எனக்கு புரிதல் ஏற்பட்டு விட்டது, மேலும் இதில் உறுதியும் அடைந்து வருகிறேன். இப்போது இதை நான் இந்த புரிதலுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு என்னுடைய புரிதலினால் உதவலாமா? அதாவது நீங்க புரிஞ்சிட்டதோட உங்க ஆன்மீக பிரயாணம் முடிஞ்சு போயிருது, அதுக்கப்புறம் உலகியல் பிரயாணம் முடியலை. உலகியல் பிரயாணம் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க வாழ்க்கையை நல்ல முறையில செம்மையா வாழுங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றதுன்னு சொல்லி சொன்னா புரிதலுக்கு உதவி பண்றதுங்கிறது வேற, வேற எத்தனை விதமா உதவி பண்றதுங்கிறது வேற. ஆனா வாழ்க்கையில எப்படி வேணாலும் உதவி பண்றதுங்கிறது ஏதோ வகையில உதவி பண்ணலாம், உங்களுடைய இதுகளை இது பண்ணிடலாம். இந்த புரிதலுக்கு உதவி பண்றது உங்களுக்கு அந்த அளவுல நீங்க எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் இருக்கணும். உங்களுக்கு வந்து பயந்து ஓடிடக்கூடாது. அதனால ஏன்னா உங்களுக்கு நீங்க தூரத்துல வந்தீங்கன்னால ஒரு ஓட்டம் பிடிச்சிட்டாருங்கன்னா அப்ப பாத்துக்கிடுங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால அவருக்கு வந்து நீங்க சொல்றது அவருக்கு எடுக்கிறதுக்கு அளவுல சொல்ல முடிஞ்சுன்னு சொன்னா உதவலாம், அந்த மாதிரி பண்ணலாம். எப்படினாலுமே வந்து நீங்க இந்த கருத்துக்களை அப்படியே சொல்றதை விட எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும்ங்கிறத நீங்க கட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க நீங்க ரெண்டாவது என்ன, நீங்க உதவணும்னு சொல்லும் போதே உங்களை நீங்க ஒரு ஞானியை கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கும். அவர் முதல்ல உங்களை ஞானியை கிட்ட சொன்னா அவரு உங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதனால அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம். ஆனா அதே நேரத்தில் பிரச்சனை இருக்கும் பொழுது பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கும் பயன்படும், உண்மையிலேயே உங்களை மரியாதை உங்களுக்கும் மரியாதையும் கிடைக்கும். பிரச்சனையே தீர்க்கிறதுக்கு வழியை சொல்லுங்க. வந்து ஒரு அஜிடேட் ஆகாத அளவுல உங்களுடைய கருத்துக்களை நீங்க கம்யூனிகேட் பண்ணுங்க. கேள்வி கேட்டுக்காரங்க, பட் த கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ யூ அண்ட் ஐ ரீட் அபவுட் கான்சியஸ்னஸ் அண்ட் அவேர்னஸ் இன் யுவர் ஆர்டிகல். சோ ஆக்சுவலி வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் பாடி? You also mentions about karma and enlightenment people take only if they wish. So, what exactly remains and where it remains? If we can't verify this way, this why every jnani speaks about this, including you? Thank you. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னா, அதாவது நம்ம உண்மையிலே இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கேள்வியை நீங்களே தேவையில்லாத ஒன்னாங்கிட்டு சொல்லி நீங்களே கேள்வியை கேட்டுடுறீங்க. இந்த மாதிரி கேள்வியை கேட்கும் பொழுது நமக்கு தெரியாதுன்னு சொல்றத விட இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்றோம். தெரிஞ்சுக்கிட்டதுன்னு சொன்னா நம்ம அனுபவிச்சு இல்லாதபடி இப்ப இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானத்துல சொல்றோம். இந்த அனுமானத்தை நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. அது நீங்க வேற மாதிரி நீங்க அனுமானிச்சிடலாம், அனுமானிச்சிடலாம். இப்ப இதுல என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம மரணத்துக்கு அப்புறம் எஞ்சுறது வந்து அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் வந்து ஒண்ணுதான், அதுல பல கிடையாது. நம்முடைய சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் நம்முடைய மனோசரீரம். இந்த மனோசரீரம் தான் வந்து இன்னொரு பிறப்புக்கு போகுது, அடுத்த பிறவி எல்லாம் எடுத்துக்கிடுது. இதுல வந்து தெளிவடைஞ்சவங்க வந்து அவங்களுடைய பிறப்பை நிர்ணயம் பண்றதுக்கு அவங்களுக்கு ரைட் இருக்கு. ஏன்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து ஆசைப்பட்டு ஆசை நிறைவேற்றுறதுக்காக பிறப்பை செலக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்களே ஆசைங்கிறத கடந்த நிலையில தான் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிறப்பு எடுக்கணுங்கிறதுனுடைய ஒரு கம்பல்ஷன் அவங்களுக்கு இருக்காது. கம்பல்சரி நேச்சர் இல்லைங்கிறதுனால நம்ம பிறக்காம கூட இருந்துக்கலாம். அப்படி பிறக்காம இருக்கிறதுனால என்ன ஆயிருந்துச்சுன்னா, பிறக்க அவங்க வந்து பிறக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு எக்ஸிஸ்ட் பண்ணணும், எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க வாழணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க வாழணுங்கிற அவசியமே இல்லைன்னு சொன்னா என்ன ஆவாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு அந்த எல்லாமே வந்து நம்முடைய எல்லா மனமுமே காஸ்மிக் மைண்டினுடைய ஒரு பகுதி தான். பிரபஞ்ச மனம்னு சொல்றோம், அல்லது ஈஸ்வரன் சொல்றோம். ஈஸ்வரனான ஒன்றுதான் பிரபஞ்ச மனம் தானுங்க. டோட்டலா பிரபஞ்சம் முழுதும் ஒரு மனம் இருக்கு. அந்த மனதில் உள்ள சின்ன பகுதியாத்தான் ஒரு நாமம் இருக்கு, நம்முடைய மனம் இருக்கு. இப்ப நமக்கு மனசுக்கு வந்து தனியா இயங்கணும்னு அவசியம் பண்ணீங்கன்னா அந்த பிரபஞ்ச மனதோட இணைஞ்சிக்கணும். அது வந்து காஸ்மிக் மைண்டோட இணைஞ்சிக்கணும், அல்லது ஈஸ்வரனோட இணைஞ்சிக்கணும். அப்ப இந்த அப்புறம் நாம வந்து தனியா நம்ம ஒரு பார்ட் நமக்கு இல்லாம போயிடும். தனியா ஒரு பாட்டு வேணும்னு வச்சுக்கிட்ட வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பாட்டு நமக்கு தனியான இயக்கமே வேண்டியதில்லைன்னு சொன்னா ஈஸ்வரனோட இணைஞ்சிக்கலாம். இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு பிறந்து நாம தனிப்பட்ட முறையில வாழணும் வாழ்ந்துக்கலாம். அது நம்ம கையில தான் இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானிச்சுக்கலாம். அவ்வளோதான். இது வந்து நம்ம ஆதென்டிக் ட்ரூத்னே நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து இதை நம்ம வெரிஃபை பண்ணவும் முடியாது.
ஆனா அதே நேரத்துல நம்ம கேள்வி கேட்கும் போது நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீ கேட்டதுனால நம்ம எதையாவது ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு அனுமானிச்ச அளவுல சில பதில்களை சொல்றோம். அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. அது என்ன இதுல முக்கியம் என்னன்னு சொன்னா இந்த கேள்வி வந்து முக்கியம் இல்லைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அந்த கேள்வியை நீங்க கேட்காம இருக்கணும். இந்த கேள்விக்கு பக்கமே போகக்கூடாது. போயிட்டு போயிட்டீங்கன்னா போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பதில்கள் வரும். அப்புறம் நீங்களும் வாதங்களும் அதெல்லாம் பண்ண வேண்டிய வரும். அந்த கேள்வி விட்டுலாம். நமக்கு எது ப்ராக்டிக்கலா இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம்.